Hi friends, welcome to Savat Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சூப்பரான ஒரு நான்வெஜ் ரெசிபியோட வந்திருக்கோம். என்னன்னு கேட்டிங்கன்னா மட்டன் குழம்பு. மட்டன் குழம்புக்கு நான் ரெண்டு காய்கறி சேர்த்து செய்ய போகிறேன். அதுதான் உருளைக்கிழங்கும் முருங்கைக்காயும். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. இது சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷன். இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் நாஸ்டாக்கு செஞ்சு பாருங்கள், அதாவது மார்னிங் டிஃபனுக்கு செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக யாராவது பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. கூட இருக்கிற பெல் சம்பளையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். வாங்க இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ் தக்காளி. இஞ்சி பூண்டு அப்படியே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை வச்சுருக்கேன். அது போக நமக்கு மிளகாத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், மஞ்சள் தூள் இதெல்லாமே தேவைப்படுது. அதுக்கப்புறம் தேங்காய், அடுத்தது தேங்காய் அரைமூடி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் கசகசா, இது மூணையும் சேர்த்து நம்ம ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்க போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இப்போது அரைக்க வேண்டிய மசாலாலாம் நம்ம அரைச்சிக்கலாம். இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம், ஒரு மூணு பட்டை, மூணு கிராம்பு, இதெல்லாம் கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே, அரைச்சாச்சு. இந்த ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம தேங்காவை அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இதுலேயே நம்ம கொஞ்சம் முந்திரியும் கசகசாவை எடுத்து வச்சுருக்கோம், ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். ஓகே, சூப்பரான ஒரு தேங்காய் பேஸ்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஓகே, குழம்பு தாளிக்க இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரம் சூடான உடனே நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட்டான உடனே ஒரே ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆயிலேயே பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கின பிறகு நான் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா மசியட்டும். அடுத்தது இதிலேயே ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள், ஒரு டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஓகே, இதில் இப்போ நான் வாஷ் பண்ணி வச்ச ஒரு 350 கிராம் மட்டன் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதுலேயே கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா திருப்பி விட்டு இந்த மசாலாலாம் நல்லா மட்டனில் இறங்குற அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் போல் நம்ம சிம்மில் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அப்போ தான் மட்டனில் நல்லா உங்களுக்கு இந்த மசாலாலாம் இறங்கியிருக்கும். இதுலேயே கொஞ்சம் போல் கொத்தமல்லி தூவி நம்ம மூடி வச்சிடலாம். தண்ணி சேர்த்தக்கூடாது. சிம்மில் வச்சிங்கன்னா இதுலேயே கொஞ்சம் தண்ணி பிரியும் பாருங்கள். ஓகே, இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் போல் இருக்கட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ எடுக்கலாம். பார்த்திங்கன்னா அதுலேயே எவ்வளோ தண்ணி பாருங்கள். இப்போ நல்லா மசாலாலாம் பச்சை வாசம் எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்து இதை வேக வச்சு எடுத்துக்கலாம்.
இப்போ இதுலேயே நான் முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிட்டேன். நல்லா இதுலேயே வெந்துடணும். இப்போ மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அதாவது இது மசாலா அரைச்ச தண்ணி தான். இது நல்லா வேகட்டும், க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் அதை அப்படியே விட்டுடலாம். ஏன் இப்போ ஒரு 20 நிமிஷம் போல் நான் விட்டுட்டேன். நல்லா மட்டன் வெந்திருக்கும். நீங்கள் வேணால் ப்ரெஷர் குக்கரில் கூட போட்டு நீங்கள் விசில் விட்டுக்கலாம். நான் வந்து இப்படியே வந்து பாத்திரத்துலேயே வச்சு நான் வேக வச்சுக்கிட்டேன். நீங்கள் ப்ரெஷர் ஃபேனில் வச்சு நீங்கள் விசில் விட்டினாலும் விட்டுக்கலாம். மட்டன் வந்து என்னோடது சாஃப்டானது தான், அதனால் சீக்கிரமாக வெந்துருச்சு. 20 மினிட்ஸ் வந்து நான் வச்சுருந்தேன். அடுத்தது இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய், முந்திரி, கசகசா அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிடலாம். அரை மூடி தான் தேங்காய் எடுத்தேன் நான். நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காவை எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம முந்திரி கசகசாலாம் போட்டிருக்கிறதுனால சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம சேர்த்திக்கலாம். உப்பு கொஞ்சம் நான் சேர்த்திக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா உங்களுக்கு மட்டன் எல்லாமே, முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. ஓகே, ஒரு 5 நிமிஷம் போல் இது கொதிக்க வச்சு நம்ம இறக்கிடலாம். ஓகே, ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா தேங்காய் போட்டதுக்கப்புறம் கொதிச்சிருச்சு. ஃபைனலாக நம்ம இதில் கொத்தமல்லி போட்டு தூவி இறக்கிடலாம். கொத்தமல்லி தூவி நான் இறக்கிடுறேன். ஃபைனலாக சூப்பரான ஒரு மட்டன் குழம்பு, காய்கறி போட்ட மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போது இதை சர்வ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக சூப்பரான ஒரு மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு, சர்வும் பண்ணியாச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.